அனைவருக்கும் வணக்கம். சித்தர் பெருமக்களுடைய சிந்தனைகளிலே பெண்களை பற்றிய குறிப்புகள் என்ன இருக்கின்றன என்பதை பதிவு செய்ததுதான் இந்த காணொலியினுடைய நோக்கம். சித்தர்கள் பன்னெடுங்காலமாக பல்வேறு சிந்தனைகளை நமக்கு வழங்கியிருக்கின்றனர். அந்த சிந்தனைகள் எல்லாம் நம்முடைய வாழ்வை நெறிப்படுத்தியிருக்கின்றன, வழிகாட்டியிருக்கின்றன. அந்த பெருமக்கள் நமக்கு அளித்திருக்கக்கூடிய செய்திகள் நம்முடைய வாழ்வை பயனுள்ளதாக மாற்றியிருக்கின்றது. அந்த வகையில் பெண்கள் அவருடைய உடல், அவருடைய மனம், அவருடைய வாழ்வு, அவருடைய துணை, அவருடைய துணையின்மை, இவையெல்லாம் எந்த மாதிரியான விளைவுகளை நம்முடைய வாழ்வில் ஏற்படுத்துகின்றன என்பது பற்றி சித்தர்களுக்குரிய கருத்துக்களை எல்லாம் தொகுத்து வழங்குவதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம். சங்ககாலம் முற்பட்ட அகத்தியரும் சங்ககாலத்திற்கு பிற்பட்ட திருமூலரும் அறிவர் என்கின்ற சொல்லையே சித்தர்களுக்கு பயன்படுத்துகின்றார்கள். எனவே இந்த பதிவினுடைய தலைப்பு அறிவர் காட்டும் அற்றை மகளிர். சித்தர்கள் அன்றைய கால பெண்களை, அதாவது மொத்தமாக பெண்களை எப்படி பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த பதிவு உங்களுக்கு எடுத்துக்காட்ட இருக்கின்றது. சித்தர்கள் பெண்களை பெருமையாகவும் பேசியிருக்கிறார்கள், மிக மிக தாழ்த்தியும் பேசியிருக்கின்றார்கள். எவ்வளவு உயர்வாக பேச வேண்டுமோ அவ்வளவு உயர்வாக அவர்கள் தங்களுடைய பதிவை கூறியிருக்கின்றார்கள். அதே வேளையில் மிக மிக தாழ்வான ஒரு உடல் அப்படின்ற நிலையிலேயே பெண்களை பேசியிருக்கக்கூடிய சித்தர் பாடல்களும் இருக்கின்றன. முன்னீர் வழக்கம் மகடு ஓடு இல்லை என்று தொல்காப்பியரினுடைய நூற்பா நமக்கு செய்தியை தருகின்றது. முன்னீர் வழக்கம், அதாவது கடல் கடந்து ஒரு பெண்ணை அழைத்து சென்று போகக்கூடாது, அழைத்து செல்லக்கூடாது என்கின்ற செய்தி தொல்காப்பியத்தில் நமக்கு கிடைக்கின்றது. பட்டினத்தாரும் வித்தாரம் பேசினும் சோங்கேறினும் என்ற பாடல் மூலம் பெண்கள் மரக்கலங்களில் ஏற வேண்டாம் என்கிற செய்தியை கூறுகின்றார். எனவே பெண் வெளிநாட்டிற்கோ அல்லது கடல் கடந்தோ அழைத்து செல்லப்படக்கூடாதவள் என்கின்ற செய்தியையும் இலக்கண நூல்களும் இலக்கியங்களும் பிற நூல்களும் நமக்கு பழங்காலத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள் மூலம் நமக்கு தெரிகின்றது. சரி, பெண்ணோடும் வாழும் வாழ்க்கை நிலையற்றது என்கின்ற அடிப்படையில் தான் இந்த பதிவுகள் துவங்குகின்றன. உண்மை நிலை தாங்க, அவங்களோட வாழற வாழ்க்கை நிலை இல்லாதது என்கின்ற செய்தி தான் திருமூலர் திருமந்திரத்தில் சொல்றார். அடப்பணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்கொடியோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே. இயல்பாக இல்லறத்தில் இருந்தார், ஒரு பெண்ணோடு தான் வாழ்ந்து கொண்டிருந்தார், ஆனாலும் அந்த வாழ்க்கை நிலையில்லாமல் போய்விடக்கூடியதுதான் என்று 148வது பாடலில் திருமந்திரத்தில் திருமூலர் எடுத்துக்காட்டுறார். அப்போ இந்த வாழ்வு என்பது நிலையில்லாத வாழ்வு, பெண்ணோடு வாழ்கின்ற வாழ்வு நிலையானது என்று நினைக்க வேண்டாம், அதுவும் நிலையில்லாததான் என்பதை இந்த பாடல் மிக நேர்த்தியாக நமக்கு எடுத்துக்காட்டுகின்றது. பாம்பாட்டி சித்தர் வெயில் கண்ட மஞ்சள் போன்ற மாதர் அழகை விரும்பியே மேல் விழுந்து மேவும் மாந்தர்கள், ஒயில் கண்டே இளவு காத்து ஓடும் கிளி போல உடல் போனால் ஓடிவிடுவர். உன்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருந்து உன்னிடம் பணம் புகழ் எல்லாம் இருந்தால்தான் இந்த பெண்கள் உன்னோடு இருப்பார்கள். இது உன்னுடைய உடலில் ஆரோக்கியம் போனால், செல்வம் போனால், புகழ் போனால் அவர்கள் உங்களை விட்டு விலகிவிடுவார்கள் என்கிற செய்தியை பாம்பாட்டி சித்தர் சொல்கின்றார். மேலும் அவர் நாரி வரும் எச்சில்தனை நல் அமுது என்று நினைக்க வேண்டாம், வாய் நாற்றம் நிறைந்தது, அங்கு ஊறக்கூடிய எச்சிலை அமுதம் போன்றது, தேனும் பாலும் கலந்தது என்று இலக்கியவாதிகள் கூறுகின்றார்களே, அதையெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம் என்று பாம்பாட்டி சித்தர் எடுத்து கூறுகின்றார். சேர்ந்திரு துர்நாற்றமுடைய குடமது உடைந்தக்கால் நரியும் நாயும் பெரிய பேயும் கழுகும் நமது என்றே தின்றிடும் ஆடு பாம்பே என்று பாம்பாட்டி சித்தர் எடுத்து காட்டுகின்றார். இந்த உடம்பு நம்மது, இந்த மனைவி நம்ம சேர்ந்தவங்க, இந்த கணவர் நம்மளை சேர்ந்தவங்கன்னு சொல்லி அந்த உடம்பினுடைய பெருமையையே பெருமையாக பேசி கொண்டிருந்தால் இந்த உடம்பை நாயும் நரியும் மண்ணும் எனதென்று கூறும் என்று பாம்பாட்டி சித்தர் சொல்றார். என்னைக்கும் தண்ணீருக்கும் தொந்தம் இல்லாதவாறு போல், எப்படி என்னைக்கும் தண்ணீரும் ஒன்னா சேராதோ அந்த மாதிரி தான் இந்த பெண் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், ஆண்கள் நம்மோடு இருப்பார்கள் என்று இரண்டு பார்வத்துக்கும் பொதுவான செய்தியை பாம்பாட்டி சித்தர் சொல்றார். எனவே இது நிலையில்லாத உறவு, என இதை நாம் நம்ப வேண்டாம், ஏற்க வேண்டாம், வாழ்வில் இதை ஒரு பொருட்டாக நாம் நினைக்க வேண்டாம் என்று சித்தர்கள் நமக்கு சொல்லுகின்றார்கள். அடுத்து உற்ற துணையா, சரி இவங்கெல்லாம் துணையெல்லாம் ஆயிடுச்சு, அப்போ உற்ற துணையாக இருப்பது எது? இந்த உடம்பில் இருக்கக்கூடிய இறைத்தன்மை தான் உற்ற துணை.
மானுட நேயத்தோடு வாழ்ந்து இந்த உடலை ஓம்பி உயிருக்கு ஆக்கம் தேடும் வினைகளை நமக்கு எது சொல்லுதோ அதுதான் உற்ற துணையாக இருக்கும். பண்டம் பெய்கூரை பாழாகி விழுந்தக்கால் உண்டா பெண்ணிரும் மக்களும் பின்செலார். நாம் சேர்த்து வச்சுக்கிற சொத்து, நம்முடைய சொந்தக்காரங்க, நம்முடைய மனைவி, நம்முடைய மக்கள், நம்ம உடன் பிறந்தார், யாரும் நம்ம கூட வரமாட்டாங்க. கொண்ட விரதமும் ஞானமும் அல்லது மண்டி அவருடன் வழி நடவாதே. நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய விரதமும் உங்களுடைய ஞானமும் மட்டும்தான் உங்களோடு இருக்கும். இதெல்லாம் சும்மா நம்ம கூட சைடில் தான் இருக்கும், நம்ம கூட இதெல்லாம் வராது என்று சித்தர் பெருமக்கள் திருமூலர் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். பாம்பாட்டி சித்தர் சொல்கிறார் பாருங்க, மக்கள் பெண்டீர் சுற்றம் மருமக்கள் மற்றவர் மாலும் போது கூட அவர் மாள்வது இல்லையே. இவர்கள்லாம் நாம் இறக்கும்போது நம்ம கூட வந்துட போகிறாங்களா, அப்புறம் எது நீ அவங்களுக்காக வாழ்கிற, அவங்களுக்காக நினைக்கிற, அவங்களுக்காக கோவப்படுற, அவங்களுக்காக அழுகிற, அவங்களுக்காக சந்தோஷப்படுற, இவங்கெல்லாம் நம்ம கூட வரப்போகிறதில்ல. அதனால் நீ உன்னுடைய ஆன்மாவை பலப்படுத்தி கொள்வதிலே, உன்னுடைய ஞானத்தை பெருக்கிக் கொள்வதிலேயே உன்னுடைய கவனத்தை செலுத்து, இவையெல்லாம் உன்னுடைய கவன சிதறல் சிதறல்கள் தான் என்று இந்த திருமூலரும் பாம்பாட்டு சித்தரும் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். பெண்ணாசை அப்படின்றது நிலையில்லாதது. புகழ், பணம், போதை, பெண்ணாசை, நிலம், இதெல்லாம் வந்து ஒரு முடிவை நோக்கி நம்ம இட்டு செல்ல, எவ்வளோ நிலம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் 5 ஏக்கரா இருந்தால் நல்லா இருக்குமே, எவ்வளோ போதை அனுபவிச்சாலும் இன்னும் கொஞ்சம் போதையாக இருந்தால் நல்லா இருக்குமே, எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சா நல்லா இருக்குமே, எவ்வளோ புகழ் வந்தாலும் இன்னும் நம்முடைய புகழ் பெருகுனா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் நினைப்போம். அதனால் இது முடிவில்லாதது, எனவே அதை நோக்கி நீங்கள் போகாதீங்க அப்படின்னு அதில் பெண்ணாசையும் சேர்த்து சொல்கிறார். இவர் சித்தர் எழுதின ஒரு ஆணாக இருக்கிறதுனால அவர் பெண்ணாசையை சொல்கிறார். பெண் சித்தராக இருந்தால் ஒரு ஆணாசையை பற்றி சொல்லியிருப்பாங்க, சரிங்களா, அது நிலையில்லாதது அப்படின்னு. அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை பார்க்கணும். ஏன்னா இது எழுதிய காலம் அப்படி முழுக்க முழுக்க ஆண்வழி சமுதாயமாக இருந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டதால் இது பெண்ணாசை அப்படின்றது உன்னுடைய வாழ்வை ஒரு நிலையில்லாத நிலையை நோக்கிட்டு செல்லும். அதனால் நீங்கள் இறைவனையே முழுவதுமாக நினைக்கணும் அப்படின்றத அடிப்படையில் இந்த செய்தியில் நமக்கு சொல்கிறாங்க. திருமூலர் சொல்கிறார் பாருங்க, கள்ளவர் கோதையர் காமனோடு ஆடினும் உள்ளம் பிரியா ஒருவனை காணுமே. நாம் அந்த கோதையரோடு பெண்களோடு இருந்து வாழ்ந்து வந்தாலும் உள்ளம் பிரியா இறைவனோடு உன்னுடைய மனதை எப்போதும் வைத்து கொண்டிரு என்று திருமூலர் சொல்கிறார். கொங்கணர் சொல்கிறார் பாருங்க, வழக்கழிவுகள் சொல்லாதே கற்பு மங்கையர் மேல் மனம் வையாதே. ஒருத்தவங்க நேர்மையோடு கற்போடு வாழ்ந்து வராங்கன்னா அப்பேற்பட்ட பெண் மீது உன்னுடைய மனத்தை செலுத்த வேண்டாம் என்று சொல்லுகின்றார். சட்டைமுனி சொல்கிறார் பாருங்க, வாராயினி என் மகனே, பெண்ணால் சிக்கி மகத்தான ரிஷிகள் சித்தர்கள் கோடி கெட்டார். கோடிக்கணக்கான சித்தர்கள் இந்த பெண்ணாசையினாலே என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய மனதை நேர்வழியில் செலுத்த முடியாமல் கெட்டு போயிருக்கிறார்கள். ஒருத்தர் ரெண்டு பேரில் கோடி பேர் அந்த மாதிரி போயிருக்காங்க. அதனால் அந்த ஆசையை நீ நெறிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாங்க. மிக முக்கியமாக நம்ம இதை பார்க்க வேண்டியது ஆசையை நெறிப்படுத்தி கொள்ள வேண்டும். முழுவதுமாக நீ நினச்ச மாதிரியெல்லாம் ஒரு பெண்ணோடு பார்த்த பெண்களோடெல்லாம் நீ வாழணும், அவங்களோடு புணர்வில் இருக்கணும் அப்படின்றது வேண்டாம், அது தவறு. நெறிப்படுத்தி கொண்டு இந்த உணர்வை சரியாக ஒரு பெண்ணிடம் நீ செலுத்தி கொண்டிருந்தால் அது போதும். அந்த மாதிரியான ஆசையை தான் சித்தர்கள் தடுக்கிறாங்க, சரிங்களா. தவறான வழியில் செல்லக்கூடிய பெண்ணாசை வேண்டாம் என்று நமக்கு வழிகாட்டுகிறார்கள். சிவவாக்கியர் சொல்கிறார் பாருங்க, மயக்கிடும் மயக்கிலே அயிரந்து கொண்டு நீங்கள் அல்லல் உற்று இறப்பீர்கள். மையலை மயக்கத்தை தரக்கூடிய அந்த பார்வையிலே சிக்குண்டு, அந்த பெண்ணின் பார்வையிலே சிக்குண்டு உங்களுடைய வாழ்வை நீங்கள் அமைத்து கொண்டால் அது உங்களுக்கு வீணான வாழ்க்கையாக அமைந்துவிடும் என்று சிவவாக்கியர் சொல்கிறார். பத்திரகிரியார் சொல்கிறார் பாருங்க, பெண்ணை தாய் போல் நினைத்து தவம் முடிப்பது எக்காலம். பார்க்கிற பெண்ணெல்லாம் நம்முடைய காதலை காமத்தை தீர்க்கக்கூடிய பெண் தான் என்று நினைக்கக்கூடிய கீழான நிலையில் இருந்து மனதை விலக்கி தாய் போல் பார்க்கிற பெண்ணையெல்லாம் நம்முடைய தாயாக கருதி இருக்கக்கூடிய காலம் எந்த காலமோ என்று பத்ரகிரியார் கேட்கின்றார். எனவே பெண்ணாசையினுடைய இந்த பேறுகளையெல்லாம் இந்த சித்தர் பெருமக்கள் பேறுகளையெல்லாம்ன்றதை நீங்கள் கொட்டேஷன் மார்க்கில் போட்டுக்கணும். இந்த மாதிரியான நிலைகளையெல்லாம் சித்தர் பெருமக்கள் எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். எனவே அந்த நிலையிலிருந்து நம்முடைய மனதை விடுபடச் செய்து சேவை புரிந்து சிவரூப காட்சி கண்டு பாவனைதனை கழித்து பயனடைவது எக்காலம் என்று பத்ரகிரியார் கேட்கின்றார். வம்படிக்கு மாதருடன் வாழ்ந்தாலும் மண் புளியம் பழம் போல ஓடு, அந்த புளியம்பழத்தினுடைய ஓடு போல ஆவதினி எக்காலம். அப்படியே பெண்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் புளியம்பழம் எப்படி அதனுடைய ஓட்டினோடு ஒட்டாமல்
இருக்கின்றதோ அந்த மாதிரி நீங்கள் இருக்க வேண்டும். பெண்ணுடைய பெண்ணை உங்களுடைய வாழ்க்கையில் சேர்த்து வாழ்ந்து வந்தாலும் புளியம்பழம் எப்படி அந்த ஓட்டில் ஒட்டாமல் இருந்து வாழ்ந்து வருகிறதோ அந்த மாதிரி நீங்கள் அவர்களை உங்களுடைய வாழ்க்கையில் இணைத்து கொள்ள வேண்டும் என்று சித்தர் பெருமக்கள் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். இல்லறம் என்பது பல்வேறு அல்லல்கள் நிறைந்தது என்பதையும் அவர்கள் எடுத்து காட்டுகின்றார்கள். என்றால் பல்வேறு நம்முடைய உழைப்பு, நேரம், பணம் அனைத்துமே இந்த அல்லல்கள் நிறைந்த வழியை நோக்கி நம்மை இட்டுச் செல்லும். எனவே இல்லறம் நமக்கு பல்வேறு அல்லல்களை தருகின்றது என்று சித்தர் பெருமக்கள் இங்கே எடுத்து காட்டுகின்றார்கள். இல்லறமே அல்லலாம் என்று ஆடுமையிலே இடைக்காடர் சொல்றார் பாருங்க. இல்லறமே அல்லற நமக்கு அல்லலாம் என்று ஆடுமையிலே பத்து இல்லவர்க்கு முக்தி சித்தி இல்லை என்று ஆடுமையிலே. முழு பக்தியோடு உணர்வோடு இறைவனை யாரெல்லாம் நினைக்காமல் இருக்கிறார்களோ, இல்லறத்தினுடைய அல்லலில் யாரெல்லாம் மாட்டிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு முக்தி வாய்க்காது என்று ஆடுமையிலே என்று இடைக்காரர் சொல்றார். வள்ளலார் இல்லறத்தினுடைய வாழ்வில் இல்லற வாழ்வில் கணவனை இழந்த பெண் மங்கள அணியை நீக்க வேண்டும் அப்படின்றார். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா திருவருட்பா 2077 படலம் இந்த செய்தியை சொல்றார். மனம் செய்வதை கிண்டல் செய்கிறார். கல்யாணம் பண்ணிடுறியா, ஆ ஓகே, இப்போ சொல்கிறோம்ல கல்யாணம் முடிஞ்சிச்சுல, அவ்வளோதாண்டா இவன் கதை முடிஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரியான விஷயங்களை நமக்கு ஞானிகள் எடுத்து காட்டுறாங்க. திருமணம் அப்படின்றது உன்னுடைய நேரத்தை, உழைப்பை, பணத்தை முழுவதுமாக ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்காக, ஒரு குறிப்பிட்ட பெண்ணிற்காக கொண்டு போய் சேர்த்துறோம் அப்படின்றத சொல்ல வராங்க. சரிங்களா, அப்போ இல்லறம் பல்வேறு அல்லல்கள் நிறைந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. இதே நிலையில் நம்ம முதல் அறிமுகத்திலே சொன்னோம், சித்தர்கள் பெண்களை எந்த அளவுக்கு இழிவாக பேசியிருக்காங்களோ அந்த அளவுக்கு உயர்வாகவும் பேசியிருக்காங்க. நாம் இந்த தலைப்பில் பார்க்க போகிறது சித்தர்கள் பெண்களை எப்படியெல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படின்றத பார்த்தோம். இது வரைக்கும் நாம் பார்த்தது ஒரு மாதிரியான பார்வை, இதுக்கப்புறம் பார்வை பாருங்கள் வேற மாதிரி இருக்குது. பெண்களுக்கு சம உரிமையாக இருக்கணும். கண்ணுள் கருமணியை, கற்பகத்தை, காஞ்சனத்தை, பெண்ணுருவ பாதியனை பேசா அரும்பொருளை. இறைவன் எப்படி இருக்காரா, கண்ணுள் கற்பகமாக இருக்கார். உணர்வுடையார் உணர்க, கண்ணுள் கற்பகமாக இருக்கிறார். அந்த காஞ்சனத்தை பொன்னுருவை தன்னுடைய பாகமாக கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான் என்று பெண்ணுருவம் சேர்ந்ததான் இறைவன் என்பதை சித்தர் இடைக்காடர் நமக்கு எடுத்துக்காட்டார். அகப்பே சித்தர் சொல்றார் பாருங்க, ஆணல பெண்ணளவே அக்னியாய் கண்டாய். ஆணுமா இருக்கிறாங்க, பெண்ணுமா இருக்காங்க. ஆணும் இல்லாமல் இருக்காங்க, பெண்ணுமா இல்லாமல் இருக்காங்க. அப்ப இரண்டும் சேர்ந்துமாவும் இருக்கிறாங்க என்று அகப்பே சித்தர் சொல்றார். வள்ளலார் சொல்றார் பாருங்க, பெண்ணினுள் ஆணும், ஆணினுள் பெண்ணும் அன்னுர வகுத்த அருட்பெரும் ஜோதி 4615 பாட்டில் சொல்கிறார். அப்படி பெண்களுக்கும் யோகம் கற்பிக்க வேண்டும் என்று வல்லர் பெருமான் சொல்கிறார். வடிவுடை மாணிக்க மாலை, இது பாடியிருக்கார் வல்லர் பெருமான். பெண் தெய்வத்தை பற்றி பாடியிருக்கார். அகப்பாடல்களில் நாயகன் நாயகி பாவத்தில் வரக்கூடிய பாடல்களையும் வல்லர் பெருமான் பாடியிருக்கார். 1700 முதல் 1936 பாடல்கள் வரை முழுவதுமாக நாயகன் நாயகி பாவத்தில் பாடியிருக்கார். அதாவது பெண் தன்மையும் சேர்ந்ததான் இறைவன், ரெண்டு பேருமே சமந்தான். ஆண் பெண் ரெண்டு பேருமே சமந்தான். ஆணுடைய பெண் வாழ்க்கையில் வேணும், பெண் ஒரு ஆண் வாழ்க்கையில் வேணும், அந்த வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை அப்படின்ற மாதிரியும் சித்தர் பெருமக்கள் நமக்கு சொல்கிறாங்க. வள்ளலாருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சகோதரி சுந்தராம்பாள், அன்னியார், அவங்களுடைய மனைவி தனம் ஆகிய மூன்று பெண்களும் பல்வேறு ஒரு திருப்பு முனைகளை அவருடைய வள்ளலாருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறாங்க. அப்போ பெண் தன்மை என்பது சம அளவில் நமக்கு நன்மையும் தீமையும் ஏற்படுத்தக்கூடியன என்கின்ற சித்தர் பெருமக்கள் நமக்கு எடுத்து காட்டுறாங்க. ஆண்களை சாடுதல், இந்த சித்தர் பெருமக்கள் ஆண்களை என்ன மாதிரியான, அதாவது அந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவாங்களா, ஒவ்வொரு பாலினத்தையும் எப்படியெல்லாம் வேறுபடுத்தி காட்டுகின்றார்கள் சித்தர் பெருமக்கள் என்பதை நாம் இந்த பதிவில் பார்க்குறோம். அப்போ ஆண்களை எப்படியெல்லாம் சொல்றாரு பாருங்க, ஆத்த மனையாளை அகத்தினிலே இருக்க காத்த மனையாளை காமுறும் கலையார் என்று திருமூலர் சொல்றார். உனக்கான ஒரு பெண் உங்களுடைய இல்லறத்தில் உங்களோட வாழ்ந்துட்டு இருக்காங்க, அப்படி இருக்கும்போது பார்க்கிற பெண்ணையெல்லாம் உன்னுடைய துணையாக நீ கருத வேண்டாம் என்று அவர்கள் இந்த செய்தியை நமக்கு எடுத்து காட்டுறாங்க. சிவவாக்கியர் பார்த்தீங்கன்னா, பெண்ணை மற்றொருவன் நத்தியக்கால் விடுவனோ அவனை முன்னர் வெட்ட வேண்டும். அதாவது கற்போடு ஒரு பெண் ஒருவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்றால் அப்பேற்பட்ட பெண்ணை விரும்புபவனை அவனுடைய உயிரை அவனுடைய உடம்பிலிருந்து எடுக்க வேண்டும் என்று சிவவாக்கியர் சொல்கிறார். சிவவாக்கியருடைய பதிவெல்லாம் இப்படி தான் அதிரடியாக இருக்கும். ஓடி 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 உட்கலந்த ஜோதி என்ற பாட்டிலே உங்களுக்கு தெரியும். சும்மா கோடி பேர் சும்மானா கடவுள் பேர் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்ற அடிப்படையில் தான் இதையும் மிக நேரடியாக அவர் எடுத்து காட்டுறார். கடுவெளி சித்தர் பார்த்தீங்கன்னா, பிச்சை என்று ஒன்றும் கொள்ளாதே, எழில் பெண்ணாசை கொண்டு பெருக்க மாளாதே. உங்களுடைய கவனத்தை எல்லாம் உடல் இன்பத்திலேயோ, பணம் சேர்ப்பதிலேயோ, பொருள் சேர்ப்பதிலேயோ, புகழ் சேர்ப்பதிலேயோ வச்சுன்னு இருக்காதிங்க.
அப்படி இருந்தால் நாம் மாண்டுதான் போக வேண்டும் என்று கடுவெளி சித்தர் எடுத்து காட்டுகின்றார். மை விழியாரை சாராதே, முழுவதுமாக எப்போதும் பெண் வழி சேரல்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதே விஷயத்தை இங்கே நம்முடைய கடுவெளி சித்தரும் சொல்கிறாங்க. உன்றன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே, நேர்மையாக உண்மையாக உனக்காகவே வாழக்கூடிய பெண்களை பழித்து ஒரு வார்த்தையும் நாம் சொல்லக்கூடாது என்று கடுவெளி சித்தர் ஆண்களுக்கு அறிவுரை கூறுகின்றார். காகபுசண்டர் சொல்கிறார் பாருங்க, வேசியர் மேல் ஆசை வைத்து வீணாகி குருபாதம் அடையாமல் போக வேண்டாம் என்று காகபுசண்டர் சொல்கிறார். அப்போது இந்த ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய பாலியல் ஒழுக்கத்தை சரியாக கடைபிடிக்க வேண்டும், ஒரு பெண்ணை சரியாக மதிக்க வேண்டும், நேர்மையாக வாழக்கூடிய பெண்களை இனம் கண்டு அவர்களை தம்முடைய துணையாக வைத்து கொண்டு வாழ வேண்டும் என்று சித்தர் பெருமக்கள் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். பேரின்பத்தையும் சிற்றின்பத்தையும் இணைத்து பாடக்கூடிய சில சித்தர் பாடல்களும் நமக்கு கிடைக்கின்றன. இதை பார்த்தீங்கன்னா திருமூலர் சொல்கிறார் பாருங்கள், முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடல்கால், அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம், மகட்கு தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல்லென்றால் சொல்லுமாறு என்கனே. 2944 பாட்டு. எப்படி பேரின்பத்தை சொல்லி புரிய வைக்க முடியாதோ, நாமெல்லாம் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் அவ்வளோதான், பேரின்பமாக இருந்தாலும் சிற்றின்பமாக இருந்தாலும், சிற்றின்பமும் சொல்லவே கூடாது, பேரின்பமும் சொல்லவே கூடாது, உணர்வுடையார் உணர்க என்றுதான் எங்களுடைய பேராசிரியர் அரங்கராமலிங்கம் அடிக்கடி சொல்லுவார். அப்போது பேரின்பமும் சிற்றின்பமும் உணர்வுடையவர்களால் மட்டுமே உணரக்கூடியது. எப்படி ஒரு ஆண் ஒரு பெண் அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய கலவி இன்பத்தை சொல்லி ஒருவருக்கு புரிய வைக்க முடியாதோ, அதே மாதிரி தான் மெய்ஞானியரும் அவர்கள் அனுபவித்த அந்த பேரானந்த நிலையும் புரிய வைக்க முடியாது என்று திருமூலர் சொல்கிறார். இதே பத்ரகிரியா சொல்கிறார் பாருங்கள், தம் கணவன் தம் சுகத்தில் தன் மனம் வேறானது போல் என் கருத்தில் உன்பாதம் ஏற்றுவது எக்காலம். ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் தங்களுக்குள்ளே கலந்து இன்பத்தை அனுபவித்து ஒரு மகிழ்ச்சியான நிலையில் அவங்க இருக்காங்க அப்படின்னா, அது அந்த நிலை போல நானும் உன்னோடு கலந்து இன்பம் காணுவது எக்காலம் என்று சிற்றின்பத்தையும் பேரின்பத்தையும் கலந்து பத்ரகிரியார் சொல்கிறார். கொம்பனையை காணாமல் தேடி தவிப்பன் போல், ஒரு கூடி பிரிந்த தன்னுடைய மனைவியை தன்னுடைய கணவனை திரும்ப எப்போது நாம் சென்று கூடுவோமோ என்று ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி விரும்புகிறார்களோ அந்த மாதிரி நான் விரும்புவது எக்காலம் என்று பேரின்பத்தையும் சிற்றின்பத்தையும் எக்கால கண்ணியில் பத்ரகிரியார் எடுத்து காட்டுறார். அதே மாதிரி எவ்வனத்தின் மோகம் எப்படி உண்டு அப்படி போல் கவ்வனத்தின் தியானம் கருத்தில் வைப்பது எக்காலம். ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ நினைத்த கால அந்த மனம் முழுக்க அவர்களையே நினைத்து எப்படி இயங்குகின்றதோ, அந்த மாதிரி என்னுடைய மனம் எப்படி உன்னையே நினைத்து இயங்கும் என்று பத்ரகிரியார் கேள்வி கேட்கின்றார். அழுகுனி சித்தர் பாருங்க, மாமன் மகளாகி மச்சினியும் நீயானால் காமன் கணைகள் எல்லாம் என் கண்ணம்மா கண் விழிக்க வேகாவோ. இறைவா நீ என்னோடு இருந்த அப்படின்னா எப்படி இருக்கணும், எப்படி மச்சினிச்சு மாமன் மகள் உன்னோடு இருக்கும்போது உன்னுடைய மனம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குமோ அந்த மாதிரி இறைவா நீ என்னோடு இருந்தால் நான் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று அழுகுனி சித்தர் கேட்கின்றார். அதாவது பரிஞானத்தில் சுடருடன் கூடிய பேரின்பத்தில் தோய்ந்தவர்களாக, பரிஞானம் அப்படின்பா சுவாசம், இந்த சுவாச ஞானத்தில் நாம் தெளிவர்களாக இருந்தால் இது பரியங்க யோகம்னு சொல்லுவாங்க, கட்டில் யோகம்னு சொல்லி திருமூலர் இதை ரொம்ப விரிவாக விளக்கமாக எடுத்து சொல்கிறார். சரிங்களா, இது எல்லாமே என்னது, பதி பாஷை. அந்த பதி பாஷையை பரிபாஷையை புரிந்து கொண்டால் நாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்றது மிக தெளிவாக உங்களுக்கு புரியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெண்ணுடைய உடல் உறுப்புகளை எவ்வளவு தெளிவாக, இந்தந்த உடல் உறுப்புகள் இந்த மாதிரி உன்னுடைய கவனத்தை சிதறடிக்கும், எனவே மிக தெளிவாக இருக்க வேண்டும் என்று சித்தர் பெருமக்கள் மிக நேரடியாக அந்த உடல் உறுப்புகளை நமக்கு எடுத்து காட்டுகின்றார்கள். இது பாலின வேறுபாடு தொடர்பாகவும், அதாவது ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் தொடர்பாகவும் நமக்கு விளக்கத்தை தருகிறது. பாலிய வேறுபாடு செக்ஷுவல் டிஸ்கிரிமினேஷன் தொடர்பாகவும் நமக்கு செய்தியை தருது. ஒரு ஆண் பெண் புரிந்து கொள்வதற்கு இது பயன்படும், ஆண் பெண்ணுடைய உடல் அவயங்களை புரிந்து கொள்வதற்கு இது பயன்படும். நபிகள் நாயகம் சொல்வார் இல்லைங்களா, உங்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்தி கொள்ள வேண்டும். ஒரு ஆண் அப்படின்னா அவனுடைய தாய் அவனுடைய சகோதரி அவனுடைய மனைவி அவனுடைய மகள், இந்த நாலு பேர் தவிர நம்ம நேரடியாக வேறு யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறார். அதே மாதிரி ஒரு பெண் அப்படின்னு இருந்தாங்கன்னா அவனுடைய தந்தை அவனுடைய உடன் பிறந்தவர் அவளுடைய கணவன் அவளுடைய மகன், இந்த நாலு ஆண்களை தவிர பிற ஆண்களை பார்க்க வேண்டிய அவசியம் ஒரு பெண்ணுக்கு இல்லை. எனவே உங்களுடைய அங்க அவயங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தாவிட்டால் அந்த அவயங்கள் உங்களை எப்படியெல்லாம் திசை திருப்பும் என்பதைத்தான் சித்தர் பெருமக்கள் இங்கே எடுத்துக்காட்ட முயல்கிறார்கள். அந்த பாடல்களை இப்போது பார்ப்போம். சிவவாக்கியர் சொல்கிறார் பாருங்கள், மனத்தகத்து அழுக்கறுத்து மௌன ஞான யோகிகால் முளைத்தடத்து இருக்கினும் பிறப்பறுத்து இருப்பரே. சரிங்களா, அவங்க எந்த அளவுக்கு ஒரு பெண்ணோடு அவங்க இணைந்திருந்தாலும் அவங்களுடைய கவனமெல்லாம் எங்கே இருக்குமா, இறைவன் மேலே இருக்கும்.
அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போது நம்முடைய மனம் வலிமையாக இருக்கும்போது இதில் இருக்கக்கூடிய எதிர்பாலின காட்சிகள் நம்ம எந்த விதத்திலும் திசை திருப்பாது என்று சொல்லுகின்றார். மோகம் கொண்டு மாதரின் மூத்திரப்பை சிக்கிப்பின் பேயது பிடித்தவர் போல் பேய் இந்த பேருலகில் சாவரே. மூத்திரப்பைனா உங்களுக்கே தெரியும். அப்போது நாம் பிறந்த வழியே திரும்பவும் சென்று தேடுவது அப்படின்றது மிக அடிப்படையான விஷயம். அது ஆர்டினரி, எக்ஸ்ட்ராடினரியாக சிறந்த விஷயங்களை நாம் தேட வேண்டும் என்று சித்தர் பெருமக்கள் இங்கு நமக்கு இங்கு வழிகாட்டுகிறார்கள். பத்ரகிரியார் சொல்கிறார் பாருங்கள், ஆறாத புண், பெண்ணுடைய பிறப்புறுப்பை ஆறாத புண் என்று நேரடியாக இங்கு எடுத்து காட்டுகின்றார்கள். ஆறாத புண்ணில் அழிந்து கிடவாமல் தேராத சிந்தனைதனை விட்டு தேறுவதினி எக்காலம். முழுவதுமாக நம்முடைய கவனமெல்லாம் நாம் எதன் மூலமாக இந்த உலகத்திற்கு பிறந்து வந்தோமோ, நம் பருவம் அடைந்த பிறகு திரும்பவும் அதன் மேலே கவனம் செலுத்துவது என்பது மிக சாதாரண நிலை. அதிலிருந்து விலகி உயர்வான நிலைக்கு நாம் வர வேண்டும் என்று காட்டுகின்றார்கள். அடுத்ததாக வள்ளர் பெருமான் மின்னும் நுண்ணிடை, மென்மையான இடை அப்படின்ற உடல் உறுப்பை நமக்கு எடுத்து காட்டுகின்றார். உன்னையே நோக்கி உகந்து வரம் கடந்து என் தன்னையே ஈன்று எடுத்த தாய் என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்போது இறைவனையே நினைத்து அங்கே இருக்க ஒரு பெண் எதில் நிற்கிறாங்கன்னா, எப்படி பத்ரகிரியார் தாய் போல் கருதி ஒரு பெண்ணை பார்க்குறாங்களோ அந்த மாதிரி நீ பார்க்கும்போது உன்னுடைய மனம் டைவெர்ட் ஆகாது, திசை திரும்பி போகாது என்று சித்தர் பெருமக்கள் நமக்கு வழிகாட்டுறாங்க. மொத்தத்தில் நம்ம பார்த்தோம்னா பெண்ணால் இந்த உலகத்தை இவ்வளோ தூரம் சித்தர் பெருமக்கள் பெண்ணுடைய உடல் உறுப்பு, பெண்ணுடைய மனம், பெண்ணோடு வாழக்கூடிய வாழ்க்கை, அவங்களுக்கு எந்தெந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையோடு சேர்த்துக்கணும், எங்கெல்லாம் அவங்கள நினைக்கக்கூடாது, அவங்கள பற்றி சிந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பல்வேறு தகவல்களை சொன்னாங்க. ஆனால் மொத்தமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்திற்கு நாம் வந்தது பெண்ணால், நாம் வாழ்வது பெண்ணுடன், நாம் பெற்றெடுப்பது பெண் குழந்தைகளையும் நம்ம பெற்றெடுக்கிறோம், சரிங்களா? அப்போது எல்லா நிலைகளும் பெண் என்பவள் நம்முடைய வாழ்வோடு இணைந்திருக்கிறாங்க. எனவே நால் வகை குணங்களை கற்பித்து ஒரு பெண்ணுக்கு அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்ற நால் வகை குணங்களை கற்பித்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளாக அவங்களை வைப்பது என்பது வேண்டாம். பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் அப்படின்னு பாரதியார் சொல்கிறார். அப்போது பெண் தன்மையில் இருக்கக்கூடிய சிறந்த விஷயங்களையும் நாம் என்ன செய்யணும், எப்படி கள்ள புலன்கள் எல்லாம் மணிவிளக்காக மாறுதோ அந்த மாதிரி நம்முடன் இருக்கக்கூடிய ஆண் பெண் பேதம் இல்லாமல், நம்ம சித்தர்களுடைய பாடல்களில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சாதி சமயம் ஆண் பெண் பேதம் எதுவும் இல்லாமல் தான் இருக்கும், சரிங்களா? அப்படி இந்த ஆண் பெண் பேதத்தை நாம் பார்க்காம பெண்ணையும் நம்முடைய வாழ்விற்கு வளம் சேர்ப்பதாக எப்படி மாட்டணும் அப்படின்றத நோக்கமாக கொண்டு நம்ம செயல்படணும். அப்போ பெண்ணுக்குள்ளே ஞானம் இருக்குன்னு பாரதியாரே சொல்கிறாரு. அப்போ அதை சரியாக நாம் அவர்களை அந்த ஞானத்தை நோக்கி நாமும் செயல்பட வைத்தால் அவர்கள் நமக்கு துணையாக இருப்பார்கள். ஞானம்தான் நமக்கு மிக அடிப்படை என்னும்போது அதை பெண்களும் நம் உடனிருந்து நாம் அந்த ஞானத்தை பெறுவதற்கு துணையாக அவர்களை செய்து கொள்ள முடியும் என்று சித்தர் பெருமக்கள் நமக்கு வழிகாட்டுறாங்க. பெண்ணினுள் அறிவை வளர்த்தால் இவ்வையகம் பேதமை அற்றிடும் என்று சொல்கிறாங்க. இந்த உலகமே அறிவின்மை என்கின்ற அந்த நிலையிலிருந்து கடந்து அறிவாகிய நிலைக்கு வந்துடும். எனவே பெண்ணிற்குள் ஞானத்தை இருக்கக்கூடிய அறிவை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று பாரதியார் சொல்கிறார். ஆணும் பெண்ணும் நிகராக கொள்வதால் அறிவில் ஓங்கி இந்த வையகம் தழைக்கும். அப்போது இந்த ரெண்டு நிலைகளையும் நாம் நிகராக கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு ஒரு ஆண் சமுதாயத்தில் முக்கியமோ அந்த அளவிற்கு பெண்ணும் முக்கியம். சித்தர்கள் அதையும் எடுத்து காட்டியிருக்காங்க. எந்த அளவிற்கு பெண் உடலையோ பெண் மனதையோ பெண் வாழ்வையோ அவங்க தாழ்வாக சொல்லியிருக்காங்களோ அதே அளவிற்கு மிக உயர்வாகவும் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஏனென்றால் ஒரு ஆண்வழி சமுதாயமாக இருந்த காலகட்டத்தில் பாடின பாடல்களெலாம் எடுத்துக்கொண்டு பெண்ணை இழிவாக பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல வேண்டாம், சரிங்களா? அப்போது ஒரு ஆண் தன்னுடைய ஆண்மை இடேற்றத்திற்காக முயன்று சென்று கொண்டிருக்கும் போது ஒரு பெண்ணினுடைய உடம்போ அவருடைய பார்வையோ அவருடைய கவனமோ எப்படி இவரை திசை திருப்பியது, அதனால் அவர் பட்ட அல்லல்கள், ஆகினால் அவர் பாடிய பாடல்கள், அந்த அடிப்படையில் தான் நாம் அதை எடுத்துக்கணும். ஒரு பெண்ணே இதை பாடியிருந்தாங்கன்னா ஒரு ஆணுடைய உடல், அவருடைய பார்வை, அவருடைய செயல்கள் எப்படி அந்த பெண்ணை திசை திருப்பியது என்று ஒரு பெண் பாடியிருக்க போகிறாங்க. அதனால் இந்த அடிப்படையில் நம்ம இந்த புரிதல்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் பாடும்போதே அவர்கள் ஒரு பாடலை பாடும் கண்ணம்மா, குதம்பாய், வாழைப்பெண்ணே என்று ஒரு பெண்ணை விழித்து பாடுவதாக தான் சித்தர் பாடல்கள் நிறைய இருக்குது. அதனால் மொத்தமாக சித்தர்கள் பெண்களை இழித்து பேசினார்கள் என்று ஒரு சொல்லோடு நாம் அதை முடித்துவிட வேண்டாம். எனவே ஆண் பெண் சாதி பேதம் மதம் சடங்கு இவற்றையெல்லாம் கடந்தவர்கள் தான் சித்தர் பெருமக்கள். வேண்டுமென்றே அவர்கள் பெண்களை விமர்சிக்கவில்லை. அந்த காலத்தில் இருந்த ஒரு சூழ்நிலையை நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள், அவ்வளவுதான். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்னா அறிவர் பாடல்களில் நம்முடைய அறிவை கொள்ளை கொடுத்து அறியாமையிலிருந்து விலகி ஆண் பெண் இரண்டும் சேர்ந்ததுதான் இந்த உலகம், எனவே இல்லறமாகிய நல்லறத்தில் இருந்து பெண் தன்மையையும் இந்த உலகத்தினுடைய சேமத்திற்கு பயன்படுத்தி அறிவர் காட்டியிருக்கக்கூடிய அற்றை மகளிரை நாம் கண்டு
அதன் மூலமாக நம்முடைய வாழ்வை நாம் வளம் செய்து கொண்டு மிகச்சிறப்பான வாழ்வை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.